ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், விருத்தாவனம் சென்று கண்ணன் என்ன செய்கின்றான் பார்ப்போமா? அங்கே கண்ணன் தன் கோபியர்களுடனும் கோபர்களுடனும் விளையாடி கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மாடு மேய்த்து கொண்டே வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டிற்கு திரும்பி இன்று அம்மா என்ன செய்து வைத்திருப்பாரோ என்று யோசித்து கொண்டே வருகிறார். அங்கே நண்பர்களுடன் அதிகமாக விளையாண்டு கொண்டு மாடுகளுக்கு பால் தண்ணீர் புகட்டி ஒரே சகதிகமாக வீட்டிற்கு வருகிறார். யசோதா இன்னும் காணமே என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். கண்ணன் தூரமாக வருகிறான். கோபியர்களும் கோபர்களும் கூட சேர்ந்து வருகிறார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே என்ன விளையாண்டார்கள் என்று தெரியவில்லை. எப்பொழுது வந்தாலும் ஒரே மண்ணும் இதுமாக தான் வருகிறது என்று கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறான் கண்ணன். வாடா குளிப்பாட்டுகிறேன் என்று கண்ணனை செல்கிறான். அங்கே கண்ணனை உட்கார வைத்து சந்தனத்தாலும் அகில் குங்குமப்பூவாலும் குளிப்பாட்டுகிறாள். ஒரே சகதியாக இருக்கிறது என்று தேய்த்து தேய்த்து குளிப்பாட்டுகிறான். அப்பொழுது கண்ணன் தன் கால்களை தொடுகின்றான். பாருங்களேன், கண்ணனை குளிப்பாட்டும் பொழுது கண்ணன் யசோதையின் கால்களை கெட்டியாக பிடித்து கொள்கின்றான். அப்பொழுது ரிஷி முனிவர் ஒருவர் இக்காட்சியை கண்டு யசோதையிடம் கூறுகிறார். தாயே யசோதா, இவ்வுலகோர் அனைவருமே கண்ணன் திருவடியை பற்ற வேண்டும் என்றுதான் தவம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்ணனோ உன் திருவடியை பற்றி நிற்கிறான். உன் பெருமைதான் என்ன? நீ செய்த அரும்பாக்கியம் ஒப்பற்றது தாயே என்று நெகிழ்கிறார்கள். அதை கேட்டு யசோதைக்கும் மகிழ்ச்சியாகிறது. நான் சென்ற காலத்தில் என்ன புண்ணியம் செய்தோனோ, இந்த யுகத்தில் கண்ணன் எனக்கு குழந்தையாக வந்து அவனுக்கு குளிப்பாட்டி அமுதூட்டி எல்லா வேலைகளையும் செய்து அலங்கரித்து எல்லாம் செய்கின்றேன். நான் நிஜமாகவே நான் அரும் பெரும்பாகியம் செய்தேன் என்று அந்த முனிவரிடம் யசோதை கூறுகிறாள். பாருங்களேன், எவ்வளவு அழகாக கண்ணனை கால்களில் வைத்து குளிப்பாட்டி அவனும் வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா என்று சொல்கிறான். யசோதை விடுவதாக இல்லை. என்னை தேய்த்து நன்றாக குளிப்பாட்டி ஒரே சேரும் சகதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த முனிவர்களும் கண்ணனை குளிப்பாட்டுவதை பார்த்து கொண்டு தரிசிக்கிறார்கள். இந்த பாக்கியம் யாருக்குத்தான் கிடைக்கும்? யசோதைக்குத்தான் கிடைத்தது. இதை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று அந்த முனிவர்கள் சொல்லுகின்றனர். பின்னர் அலங்காரம் செய்கின்றான் யசோதைக்கு, யசோதை கண்ணனுக்கு. அப்பொழுது பலராமன் கண்ணாடியை காட்டுகிறார். ஒரு கோபியர் அவனுக்கு மாலை அணிவிக்கிறார், ஒருவர் சந்தனப்பொடி. இவற்றை எல்லாம் சிவபெருமானும் பிரம்மாவும் நின்று பார்த்து கொண்டு கண்ணனுக்கு ஆசீர்வாதம் தருகின்றன. நன்றாக இருக்க வேண்டும் என்றும் ஆசீர்வாதம் செய்கின்றன. கண்ணனும் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கின்றான். நான் இன்னும் பசுக்களை மேய்க்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இப்பூவுலகத்தை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று இரவு வந்து விடுகிறது. அம்மா உணவெல்லாம் தந்து விடுகிறாள். இரவு வந்து விடுகிறது. யசோதை ஒரு பாட்டு பாடி கண்ணனை தூங்க வைக்கிறாள். கண்ணனுக்கு தூக்கம் வரவில்லை. கண்ணா தூங்கு கண்ணா, நாளை சீக்கிரம் எழுந்திருச்சு மாடுகளை மேய்க்க வேண்டும் என்று கூற கண்ணனும் தூங்கி விடுகிறான். யசோதையும் பாட்டு பாடுகிறாள். கேளுங்களேன் அந்த பாட்டை. இப்பொழுது நாம் குரூப்பில் அனந்த சயனா ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா, ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா, மாமரை நான்கும் மீண்டும் பெறவே பெருமாள் எடுத்தது மச்சாவதாரம், மந்திரமலையை வாசுகி கொண்டு கடையும் நேரம் கூர்மாவதாரம், ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. புவனம் எடுத்த ஹிரண்யாசருணை இரண்டாய் பிளந்தன் வராகமாக, இரண்ய கசிபுவன் உடலை கிழித்தான் பிரக்லாதன் வணங்கும் நரசிம்மமாக, மாபலி தந்த மூன்றடி மண்ணை மூலகழந்தான் வாமனாக, தந்தையினானே தாயை அழி
அளித்த பரசுராமனே உயிர் வர செய்தான். ஆதிசேசா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. சூரியன் குலத்தில் சூரியன் போல அரசு புரிந்த ராமாவதாரம், சுந்தர வடிவில் லீலைகள் செய்தே கீதையை சொன்னான் கிருஷ்ணாவதாரம். உலகினை துறந்து துறவினை ஏற்று உண்மை அறிந்தது புத்தாவதாரம். கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவான் கல்கி. எனவே ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. தசாவதாரம் திவ்யாவதாரம் ஜகதோதாரம் கருணையே போகும். முன்னினைவோடு திருமலை ஏறும் அடியவர் பாரம் அடியோடு போகும். ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமா, ஸ்ரீனிவாச ரட்சமாம் வெங்கடேச பாகிமா. வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமா, ஸ்ரீனிவாச ரட்சமா வெங்கடேச பாகிமா. ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. தன்யவாதம்.